ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் த பவர். இந்த படம் 21 ரிலீஸ் ஆயிருந்தாலும் 1974 நடந்த கதை மாதிரி காட்டுறாங்க. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, அனாத ஆசிரமத்துல வளர்ந்த ஒரு பொண்ணு நன்னாயிடுறா. நன்னானதுக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்றா. அவ வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு அவளுக்கு நைட் ஷிப்ட் கொடுத்துறாங்க. இருட்டுனா அவளுக்கு ரொம்ப பயம். அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல நைட்ல லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு சட்டமும் இருந்துச்சு. அன்னைக்கு பவர் கட்டும் கூட. மொத்தமே கும்மிரிட்டா இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே சுவாரஸ்யமா பயங்கரமான மிஸ்டரி த்ரில்லருடன் நகர்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் அந்த இரவு பொழுத ஹீரோயின் எப்படி கழிச்சா அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆல்ங்கிற பட்டனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்கூல காட்டுறாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு இருட்டான ரூம் இருக்கு. அதுல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாரோ ஒரு பெரியவர் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு ஸ்மோக் பத்த வைக்கிறார். இந்த கனவு களைஞ்சி தூக்கத்திலேன்னு எழுந்துக்கிறாங்களே, இவங்கதான் நம்மளோட படத்தோட ஸ்பெஷல் கேரக்டர், நம்ம ஹீரோயின். டக்குனு எழுந்து அந்த ரூம்ல இருக்க லைட் எல்லாம் போட்டுட்டு கடகடன் கிளம்பி பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்குதான் முதல் முறையா ஒரு வேலைக்கு போறாங்க. அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போறாங்க. அங்க உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்களோட பேர் மேத்ரான். அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. உன்னை இந்த வேலைக்கு சேர்ந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படாத, நீ ட்ரையல் பீரியட்லதான் இருக்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட நீ பேசக்கூடாது, பேஷண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது. ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னோட, என்ன இந்த வேலைக்கு சேர்த்துக்கிட்டு ரொம்ப தேங்க் அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னும் உன்ன வேலைக்கு சேர்த்துக்கல, நீ ட்ரையல்ல தான் இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேலைக்கு போறா. அந்த சமயத்துல அங்க இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்றாங்க. ஏன்னா இவங்க ஒரு நன் இல்லையா, அதனால அந்த ஹாஸ்பிட்டல பார்த்த மாதிரியே ஹீரோயின் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டோன்ன, என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அவ ஹிந்தி பேசுற மாதிரி இருக்கு. அம்மாடி, நீ இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வரக்கூடாது, இது ஒன்லி சிஸ்டருங்க யூஸ் பண்றது, நர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது, உனக்குன்னு தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போகவா அப்படின்னு கேட்டோன்ன, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோன்ன, ரூமுக்கு நம்ம ஹீரோயின் கூப்பிடுறா. ஹீரோயினும் அவங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு டாக்டரும் நிக்கிறாரு, அவரோட பேர் பிராங்க்லின். ஹீரோயின் இப்போ ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. சோ டாக்டர் கண்டிப்பா நர்ஸ் கிட்ட பேசுவாங்க இல்லையா. அப்படி பேசும்போது கூட இன்டர்வியூ எடுத்த அந்த அம்மா ஹீரோயின மறைச்சு மறைச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கோ பயம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நைட் நீங்க இங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்ன, நான் நைட் எல்லாம் தங்கறதுக்கு வரலமா, நான் இன்னைக்குதான் சேர்ந்திருக்கேன், எனக்கு டே ஷிப்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல எல்லாரும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போகும்போது ஹீரோயின் ஜாபுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் கேண்டீன்ல சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல மேத்ரான் நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நீ நைட் ஷிப்ட் பண்ற மாதிரி வரும், ஏன்னா இன்னைக்கு பவர் கட்டும் இருக்கிறதுனால நீ ஐசியூ ஓட விட்டு எங்கேயும் போக கூடாது, அங்கதான் இருந்து ஒர்க் பண்ணணும். சோ நாங்க சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னா, ஐயோ நைட் ஷிப்டா, எனக்கு இருட்டுனா பயம்பா அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் கிடையாது, வேலைக்கு சேர்ந்துட்டா எல்லா ஷிப்டும் பண்ணிதான் ஆகணும், இஷ்டம் இருந்தா செய் இல்லன்னா வேலை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் நைட் ஷிப்ட் பண்றேன்ற மாதிரி ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு ஹரிக்கன் லைட்டை கையில கொடுத்து, இதுதான் உனக்கு லைட், இதை நீ கையில எப்பவுமே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. அதே பயத்துல ஹீரோயின் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்ப அந்த சமயத்துல கேண்டீன்ல இருக்க லைட்டை கூட ஆஃப் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் கையில ஹரிக்கன் லைட் எடுத்துக்கிட்டு பொறுமையா வெளியில வருவாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு லைட்டா ஆஃப் ஆயிட்டு இருக்கும். இவளுக்கு திக்கு திக்குங்கும், பாக்குற நமக்கும் பக்கு பக்குங்கும். ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டலே கும் இருட்டாயிடும். ஒவ்வொரு ரூமா கிராஸ் பண்ணி படியில எல்லாம் மெதுவா பொறுமையா இறங்கி ஹீரோயின் நடந்து போறத பார்த்தாலே பயங்கர பயமா இருக்கும். ஜெனரேட்டர் ரூம் கிராஸ் பண்ணுவா பாருங்க, அதுல ரெட் கலர் லைட் எரியும், வெளியில டார்க்கா கும்மிரிட்டா இருக்கும். அதை கிராஸ் பண்ணி ஹீரோயின் வெளியில போயிடுறா. அந்த ரூம் விட்டு போனோன்னு அவளுக்கு இன்டென்சிவ் கேர் வந்துருது. அங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, ரெண்டு சிஸ்டரும் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்களோட பேர் கம்ஃபர்ட். அவங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. இன்னொரு நர்ஸ் அவங்க படிக்கிற புக்கு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இந்த ரூமுக்கு நீ வரக்கூடாது, உனக்குன்னு ஐசியு அந்த பக்கம் இருக்கு, நான் உன்னை கூட்டிட்டு போறவா அப்படின்ட்டு கம்ஃபர்ட் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போக போற வழியில, இங்க பாரு உன்னை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு, அதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல யார்கிட்டயும் ரொம்ப நெருங்கி பழகிடாத, அப்புறம் உன்னை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும், உன்னால ஃப்ரீயாவே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு போயிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிறது பெரியவங்க எல்லாம் இருக்க ஐசியூ வார்ட்ல. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒன்னு ஒன்னத்தை செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இன்னொரு சிஸ்டர் வரா. அந்த உடனே நம்ம ஹீரோயின அதட்டி பேசுறா, ஏ நீயா அப்படின்னா, இங்க பாரு இது ஸ்கூல் கிடையாது ஹாஸ்பிட்டல், இங்க என்ன சிஸ்டர் தான் கூப்பிடணும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் என்ன வேலன்னு கூப்பிடு அப்படிங்கிறா. இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு வளர்ந்துருக்காங்க, பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்றதுன்னு அந்த சிஸ்டர் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அப்போ ஒரு வயசான பேஷண்டோட கை கீழே தொங்கிட்டு இருக்கோம், அவரோட கையை எடுத்து அவர் படுத்திருக்க கட்டில பொறுமையா வைப்பா. அப்பதான் நோட் பண்றா, அவரோட கையில ஏதோ கறி துகள்கள் மாதிரி இருக்கும். அதை தொடச்சு பார்த்துட்டு எங்க இருந்து இந்த கறி துகள்கள் வந்துச்சுன்னு அங்க ஒரு ஜன்னல் இருக்குங்க, அதை பாக்குறா. அது ஃபுல்லாவே கறி படைஞ்சிருக்கும். அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டரோட பேர் பாப்ஸ். நம்ம ஹீரோயின் அந்த நர்ஸை பார்த்து, நீ ரொம்ப அழகா இருக்க பாப்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயினை பார்த்து, பாப்ஸ் நீ
சொல்லிட்டு என்ன அப்படியே மாறாம அதே மாதிரியே தான் இருக்க, கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்ல அப்படின்னு சொன்னோட நம்ம ஹீரோயின் என்ன இங்க ஸ்மெல் அடிக்குது, ஏதோ ஒரு நாத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. நீங்க எல்லாம் மாறவே இல்ல, அந்த கான்வென்ட்ல இருந்து வந்த பசங்க உங்களோட குரூப்ல இருக்க பசங்க இன்னுமே மாறல, அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. சரி உங்க அம்மா இன்னும் அந்த பப் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமா எங்க அம்மா இன்னும் அந்த பப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இந்த வேலை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது, இச்சு ஆயிடுச்சான்னு நம்ம ஹீரோயின் கேக்க, அதெல்லாம் சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப எந்துவா பாப் சொல்ல சந்தோஷப்படுறா. இன்னொரு விஷயம், இங்க இருக்க டாக்டர் பிராங்க் அவர் கூட நெருங்கி பழகலாம்னு நினைக்காத, அவருக்கு என்னதான் பிடிக்கும் விலகியே இரு அப்படின்னு சொல்றா. அந்த சமயத்துல இருந்த பவரும் கட் ஆயிடுது, ஜென்ரேட்டரும் ஆஃப் ஆயிடுது, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த சமயத்துல கீழே ஒருத்தன் டெக்னீஷியன் இருப்பான் போல, அவனை கால் பண்ணி வேற ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு என்னன்னு வந்து செக் பண்ண அப்படின்னு பாப் சொல்லிட்டு ஹீரோயினோட ஹரிக்கின் விளக்க தூக்கிட்டு போயிடறா. ஹீரோயினுக்கு கையில இருந்த லைட்டும் போச்சா. அங்க இருக்க கேஸ் ஹிஸ்டரிய ஹீரோயின் படிச்சுட்டு இருக்க. அந்த சமயத்துல பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, என்ன சத்தம் வருது அப்படின்னு பொறுமையா எட்டி பாக்குறா. அங்க ஒரு டார்க் ரூம் இருக்கு, அதுல இருந்தா சத்தம் வருது. உடனே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு வருவா, அதுக்கு முன்னாடி ஒரு அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி இருக்கும். சோ ஹீரோயினோட மூஞ்சி தெரியும் இல்லையா, அவளுக்கு பின்னாடியே ஏதோ ஒரு உருவம் தெரியுது. தூக்கி வாரி போடும் பாருங்க ஹீரோயினுக்கு. டக்குன்னு அங்க எரிஞ்சிட்டு இருக்க கேண்டில எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து போறா. அந்த சமயத்துல யாரோ கேண்டில ஊதி விட்டுறாங்க, ஹீரோயினை புடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன்னா கும்மிருட்டு யாரு யாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு கரண்ட் வருது. பாப்ஸ் போனா இல்லையா, கீழே ஒரு அசிஸ்டன்ட கூட்டிட்டு வந்திருப்பான், அவன் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி கரண்டே வர வச்சிருப்பான். பாப்ஸ் பார்த்த ஹீரோயின், நீ என்ன புடிச்சு தள்ளி விட்டியா அப்படின்னு கேக்க, லூசா நீ, நான் இப்பதான் கீழே இருந்து மேல வர, இப்பதான் கரண்ட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு வரேன், பைத்திய மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. அந்த சமயத்துல அவ கூட வந்தவன், ஹலோ என்னோட பேர் நிப்ட், கீழே விழுந்துட்டீங்களா, அடிபட்டுருச்சா, நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க, எனக்கு நைட் ஷிப்ட்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு வளவலன் பேசினவன் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி பாப்ஸும் நிப்டும் டான்ஸ் ஆடுறாங்க. அத ஹீரோயின் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா, ஏன்னா அவன் நன் இல்லையா. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்த நிப், பாரு நீ கூச்சப்படாம உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளு, உனக்கு எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன் ஓகே அப்படின்ட்டு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் போக, அடுத்த நொடி பாப்ஸ் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தேம்பி தேம்பி அழுகுறா. இவ்வளவு நேரம் நல்லா தானடி இருந்த, என்ன ஆச்சு ஏன் அழுகுற அப்படின்னு சொன்னோன்னு, இல்ல எல்லாமே கனவா போயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெணாத்த நம்ம ஹீரோயினும் ஆறுதல் சொல்றா. பட் அவளுக்கு இருக்கிற திமுறு மட்டும் அடங்கவே இல்லங்க, என்னடி ரொம்ப நல்லவ மாதிரியே சீன் காமிச்சிட்டு இருக்க, நீ எப்படியா பட்டவன் எனக்கு தெரியும், ஸ்கூல்ல ஒரு நல்லவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, அன்னைக்கு நீ நல்லவளா இருந்திருந்தீனா அந்த கம்ப்ளைண்ட பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கண்ணா பின்னன்னு திட்டுறா. நம்ம ஹீரோயினும் இங்க பாரு, அப்ப சின்ன வயசு இப்ப வளர்ந்துட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப இங்க இருக்கிற துணி எல்லாம் காலி ஆயிடுச்சு, பேட்ச்சும் காலி ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண கீழே இறங்கி கொஞ்சம் பேட்ச்சும் துணியும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னு, என்ன மார்த்தான் வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, தேவைப்பட்டா போனோம், நான் சொல்றேன் இல்ல நீ ஒழுங்கா நான் சொல்ற பேச்சு கேட்கலனா நீ சரியா வேலை செய்யலன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஹீரோயின் துணி எடுக்கிறது கீழே போறா. கீழே தான் நிப்ட் இருக்கானே, அவன் சரியான ஜேபி. நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எவ்வளவு அழகா இருக்க, இங்க உள்ள வந்து பாரு எத்தனை போட்டோஸ் நான் எடுத்திருக்கேன், இங்க வேலை செஞ்ச மொத்த சிஸ்டரோட பிக்சர்ஸும் இங்க இருக்கு, ஈவன் டாக்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து வந்து பாப்பாங்க தெரியுமா, இங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் டாக்டர்ஸ்க்கு அவ்வளவு பிடிக்கும், எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டேன், உன்னை தவிர ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், உள்ள வாயே அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டே இருக்கா. ஏய் நான் கூப்பிடுறேன், நான் சொல்றதை கேட்காம நீ பாட்டுல போயிட்டு இருக்கல, இனிமே உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், பாரு நீ எப்படி சேஃப்டியா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கன்றத பாக்குறேன் அப்படின்னு காச்சு முச்சின ஹீரோயினை பார்த்து கத்த, அவ்வளவு பயந்துகிட்டு குடுகுடுன்னு ஓடிடா. கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஹீரோயினோட ஸ்கர்ட் பொறுமையா தூக்குற மாதிரி இருக்கும், பயங்கரமான அமானுஷமான சத்தம், ஹீரோயினால தாங்க முடியாது, அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு திரும்பவும் ஓடி படியில எல்லாம் இறங்கி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிரா. அங்க பார்த்தா இன்னும் கும்மிருட்டு, தண்ணியோட சத்தம் எல்லாம் கேக்குது, நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போனவ, யாராவது இருக்கீங்களா, ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டுட்டே போறா. அங்க இன்னும் அமானுஷமான சத்தம், ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம கடகடன்னு ஓடுறா. அந்த சமயத்துல இவ ஆல்ரெடி ஐசியூல இருந்த பாத்தீங்களா, அந்த ரூம் வந்துருது. ஐசியூல இருந்து ஹீரோயின் பார்க்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு டார்க்கா ஒரு ரூம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரூம் வழியா திரும்ப இப்ப ஹீரோயின் ஐசியூக்குள்ள மிஸ்ட்ரி மாதிரி போறா. அந்த இடத்துல பார்த்தா ஒரு கருப்பு டாக் எரிஞ்சு போன நிலைமையில கிடக்கு, ஒண்ணுமே புரியல, பாப்ஸ் பாப்ஸ்னு கத்துக்கிட்டே அந்த ஐசியூ ரூமுக்குள்ள போறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே கோமா பேஷன்ஸ் மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே இருக்க கம்ஃபர்ட்டுக்கு கால் பண்ணி, இங்க பாப்ஸ காணோம், நான் மட்டும் தான் இருக்கேன், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு பதட்டத்தோட சொல்றா. அந்த சமயத்துல இவளுக்கு இருமலா வருது, டக்குன்னு வாமிட்டும் வருது, உடம்பெல்லாம் கையெல்லாம் கருப்பு கலர்ல ஏதோ வாந்தி எடுக்கிறா. அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் குழந்தைகள் எல்லாம் ஒரு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு இந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அங்க ஒர்க் பண்ற கிளீனர்ஸோட ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அதை போட்டுட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார்றா. என்ன நடந்துச்சு அப்படின்னு கம்ஃபர்ட் கேட்க, பாப் இங்க இருக்கவங்களுக்கு டைப்பர்ஸ் துணி எல்லாம் தீர்ந்துருச்சு, கீழே போய் எடுத்துட்டு வான்னு சொன்னான், நானும் போனேன் பட் அங்க எதுவும் துணி எல்லாம் இல்ல, அங்கிருந்து நான் திடீர்னு இங்க வந்த மாதிரி இருக்கு, என்னை யாரோ புடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருக்கு, என்னை யாரோ சேஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்த உடனே கம்ஃபர்ட், அரு நீ இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க, உனக்கு ஆல்ரெடி டார்க் இருட்டே பிடிக்காது, இந்த இடத்துல கும் இருட்டு, அதனாலதான் உனக்கு இந்த இல்யூஷன் எல்லாம் அதெல்லாம்
ஒண்ணுமே கிடையாது, நாங்க இருக்கோம்ல பாத்துக்கலாம். அப்படி உன்னால தாக்க பிடிக்க முடியல, ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்க, நாளைக்கு காலையில ஜாபுக்கு வந்தா போதும் அப்படின்னு கம்ஃபர்ட் சொல்ல, இல்ல இல்ல மார்த்தா நான் இந்த மாதிரி நைட் ஷிப்ட் பண்ணலன்னா என்ன வேலையை விட்டு போயிட சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி நாங்க இருக்கோம்ல உன்னை பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொரு ரூம்ல இருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் வருது அப்படின்னு நான் போய் பாக்குறேன்னு கம்ஃபர்ட் போறாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க வரவே இல்ல. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன குழந்தையோட அந்த இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பொண்ணு கிட்ட பேசிருப்பா இல்லையா, அவ கூட ஹிந்தி பேசிருப்பான்னு சொன்னானே, அந்த குழந்தை ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. அவளை கூப்பிட்டு பாலு பிஸ்கெட் எல்லாம் ஒரு தட்டுல வச்சு கம்ஃபர்ட்டும் இன்னொரு சிஸ்டரும் கொடுக்க, அத அவ சாப்பிடாம பெட்டு கடியில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இங்க பாரு உனக்கு உடம்பு சரியில்லை, நாங்க குடுக்கற சாப்பாடு மருந்து இதெல்லாம் சாப்பிட்டேன்னா உடம்பு நல்லா ஆகும், இப்படி சொன்ன பேச்சு கேட்காம உள்ள போய் உட்காந்துருந்தீங்கன்னா செத்து போயிடுவ அப்படின்னு கம்ஃபர்ட் சொல்ல, அதுக்கு அவ கடகடன அவ பாஷையில ஏதோ பேசிட்டு இருக்க. அந்த ரெண்டு சிஸ்டரும் மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு, இவ என்ன பேசுறான்னு தெரியல பட் நம்மள நல்லா திட்டுறான்னு தெரியுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் பொறுமையா அந்த இடத்துக்கு வந்து தட்டுல இருக்க பிஸ்கெட் அந்த குழந்தைகிட்ட கொடுக்க, அதுவும் மேல வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே அவங்க காசிப் பண்ணுவாங்களே, இங்க பாரு வந்த உடனே ஒரு பேஷண்ட் கிட்ட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்னு, பரவாயில்ல ஏதோ ஃப்ரெண்டு புடிச்சிட்டா போல இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காதுல வாங்கிக்கிட்டு இந்த குழந்தைகிட்ட, இங்க பாரு நான் ஒரு லாக்கெட் போட்டிருக்கேன், இதுல ரெண்டு பாப்பா இருக்கும், ஒரு பொண்ணு இது இன்னொரு பொண்ணு இது அப்படின்னு திருப்பி திருப்பி காமிச்சிட்டு அந்த லாக்கெட்ட மூடி டக்குன்னு கழுத்துக்குள்ள போட்டுக்கிறான். எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமா, வேற பார்த்தாலும் கையில ஒரு பை வச்சிருக்க, பையில ஒரு டிராயிங் புக் வச்சிருக்க, நான் பாக்கலாமா அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பாப்பா பாருங்க, எல்லா பேஜஸ்லயும் கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு டவுட், நீ ஏதோ பார்த்து பயப்படுற இல்லையா, உனக்கு என்ன பயம், என்ன உன்னை ஃபாலோ பண்ணுது எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தை டர்ட்டி கேர்ள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. டர்ட்டி கேர்ளா, யாரு டர்ட்டி கேர்ள் அப்படின்னு கேட்டோன்னு அந்த சமயத்துல கம்ஃபர்ட், பேஷன்ஸ் கிட்ட அட்டாச் ஆக கூடாது, இங்க வா இவங்கள வந்து செக் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டோன்னு டக்குனு ஹீரோயின் எழுந்து போய் பிரஷர் ரெஸ்பிரேஷன் டெம்பரேச்சர் மூணு செக் பண்ணோன்ட்டு பாப் சொல்லி கொடுத்துருப்பா, அதை ஞாபகப்படுத்தி செக் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு அங்க இருக்க பெட்ல போய் உட்காந்துக்கிறா, நமக்கு என்னமோ நடக்குதே அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டவ ஒரு மாதிரி ஆகுறா. டக்குன்னு அமானுஷமான சத்தம் கேக்குது. ஹீரோயின் பொறுமையா எழுந்து இந்த கண்ணாடி போட்டுட்டு புக் படிச்சிட்டு இருப்பாளே அந்த சிஸ்டர் பின்னாடி வந்து நிக்கிறா. அந்த சிஸ்டர் திரும்பி பார்த்த உடனே ஒரு மூணு செகண்டுக்கு குரலி வித்த மாதிரி என்னென்னவோ பண்ணுவா பாருங்க, உடம்ப போட்டு திருப்புவா, கைய போட்டு முறுக்குவா, கீழே விழுகுவா, பரலுவா, அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் பயம் வந்துரும். அந்த சமயத்துல அந்த குழந்தை வந்து ஹீரோயின் கைய பிடிக்க டக்குன்னு அது காணாம போயிடும், நார்மல் ஆயிடுறா. அப்போ இது வரைக்கும் அவ உடம்புல ஏதோ ஒரு ஆவி பூந்துட்டு வெளியில போன மாதிரி இருக்கும், எனக்கு என்ன நடக்குது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் பதட்டமா கேட்க, அந்த சமயத்துல கம்ஃபர்ட் ஒரு இன்ஜெக்ஷன் அவளுக்கு போட்டுறா, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்க மாதிரி இருக்கு, சின்ன வயசுல உனக்கு ஏதாவது காக்கா ஒழிப்பு வந்திருக்கா இல்ல சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறா. அந்த சமயத்துல அந்த கண்ணாடி போட்ட சிஸ்டர் வந்து ஹீரோயினோட கழுத்தை செக் பண்ணி பாக்குறா. அப்ப யாரோ புடிச்சு அவ கழுத்தை புடிச்சு நெருக்கின மாதிரியும் கைய புடிச்சு திருப்பின மாதிரியும் தடயங்கள் இருக்கு. அதை பார்த்த உடனே இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்க மாட்டேன், நான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன், நான் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில போறேன் அப்படின்ட்டு கத்துக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போறா. அப்ப கம்ஃபர்ட், இனி வெளியில போக முடியாதுடி, எல்லா கதவும் சாத்தி இருக்கு லாக் ஆயிருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது அந்த கண்ணாடி போட்ட சிஸ்டர், நான் ஜன்னல் வழியா தப்பிச்சு வெளியில போயிடுறேன் அப்படின்ட்டு அவ போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் கம்ஃபர்ட், நீ இதுக்கு மேல வேலை செய்ய வேண்டாம், நீ இன்னைக்கு வீட்டுக்கு போயிடு, நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னோன, இல்ல இன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு, ஏதோ என்கிட்ட பேச வருது, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன, இல்ல இல்ல நீ இன்னைக்கு போயிடு அப்படின்னு கம்ஃபர்ட் அவளை அனுப்பி வைக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட பயம் மட்டும் சொல்லிட்டு போறனே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அவ கிட்ட போவேனா பிரச்சனை பெருசாயிடும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. டக்குன்னு ஹீரோயின் ஒரு நாலடி எடுத்து வச்சிருப்பாங்க, பின்னாடி திரும்பி இந்த சபா அந்த பொண்ணை பார்த்து பய சொல்றா. பய சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடி இருக்க கண்ணாடியில பாக்குறா, ஏதோ ஒரு பொண்ணோட ஆவி அவளோட உடம்புக்குள்ள போடுறத நேராவே பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில இருக்க கத்திரிக்கோளால தான் தொடையிலே தானே குத்திக்கிறா. அதை பார்த்த உடனே கம்ஃபர்ட் ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு திரும்ப அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவளை பெட்ல படுக்க வைக்கிறா. அடுத்த சீன்ல தூக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துக்கிறா, சபா சபான்னு தேடுறா. அந்த குழந்தை அந்த இடத்துல காணும், ஒரே கர்டன்ஸா தொங்குது, எல்லா இடமும் தேடி பாக்குறா. அந்த இடத்துல அந்த பேயோட உருவமும் தெரியுது. சபா ஓடு ஓடு அப்படின்னு குரல் கொடுத்துட்டே இருக்கா. கடைசியா சபா வந்து ஹீரோயின் முன்னாடி நின்னோட டக்குன்னு அந்த குழந்தைய பிடிச்சு அவ பின்னாடி நிக்க வச்சுக்கிறா. ஆப்போசிட்ல அந்த ஆவி இவ்வளவு நோக்கி வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் தைரிய தவற வழிச்சுக்கிட்டு அந்த ஆவியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறா. டக்குன்னு ஹீரோயினுக்கு சுயநினைவு வருது, அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கிறது ஆவியோட கழுத்தை இல்ல சபாவோட கழுத்தை. ஐயோ சபா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அப்பதான் ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அந்த சமயத்துல அந்த குழந்தை ஒரு போட்டோ காட்டுது. அந்த போட்டோ ஹீரோயின் வாங்கி பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு கேட்டோன்னு, இதுதான் டர்ட்டி கேர்ள், உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னு அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் கூட்டுக்கிட்டு நேரா கம்ஃபர்ட்ட பாக்க போறா. ஏய் நீ எப்படி எழுந்த, உனக்கு கொடுத்த டோஸுக்கு நீ நாளைக்கு தானே எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த குழந்தைய கீழே வச்சுட்டு ஹீரோயினுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணி
பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினோ, யார் இந்த டர்ட்டி கேர்ள், என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, நீ அவர் லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து வந்தல, அதே மாதிரி அவளும் அவர் லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்தா வந்தா, அவ இங்க இறந்தெல்லாம் போகல, இங்க இருந்து ஓடி போயிட்டா, அவர் நல்ல பொண்ணே கிடையாது, ரொம்ப மோசமான பொண்ணு, கோவக்காரி, யாரு கூட அட்டாச் ஆக மாட்டா அப்படின்னு கம்ஃபர்ட் சொல்ல, நம்ம ஹீரோயின், அவ கையில ஒரு பர்பிள் கலர் டாக் இருக்குமே, அதை நீ பாத்திருக்கியா அப்படின்னோட அந்த போட்டோவை எடுத்து கம்ஃபர்ட் பார்த்துட்டு, இந்த பர்பிள் கலர் டாக் தானே, அதை நிறைய தடவை அவகிட்ட இருந்து எடுக்கணும்னு நாங்க முயற்சி பண்ணோம், அதை அவ எடுக்கவே விட மாட்டா அப்படின்னு சொன்னோட, இல்ல இல்ல அந்த டாக் நான் பார்த்தேன், அந்த டாக் பொம்மையை நான் பார்த்தேன், அது இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டான ரூம் வாசல்ல தானே அவ பாத்துருப்பா, அந்த டாக் பொம்மைய தேடி தேடி பாக்குறா, அந்த இடத்துல பார்த்தா பாப்ஸ் ரெண்டு கண்ணும் தெரியாம துடிச்சு விட்டு இருக்கா. ஐயோ பாப்ஸ், நீ இங்கேயா இருக்க, எப்படி நீ இங்க இருந்த, இவ உன்னை காணும் சொல்லி தானே அலறி அடிச்சு எங்களை பயமூத்தி மேல வர வச்சா, என்னவோ நடக்குது, இவ சரியில்லை, வந்ததுல இருந்து தாண்டி இங்க அமானுஷமான விஷயமும் இது மாதிரியான சம்பவமும் நடக்குது, நீ சரியில்லை, முதல்ல நீ டார்க் ரூம்குள்ள போ அப்படின்னு டார்க் ரூம்குள்ள நம்ம ஹீரோயினை புடிச்சு தள்ளிவிட, அவளுக்கா இருட்டுனா பயம், இன்னும் பயங்கரமான சத்தம், அவகிட்ட எதோ வருது, அவ கைய புடிச்சு முறுக்குது, அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க ரெண்டு கண்ணிலையும் கம்ஃபர்ட் கட்டு போட்டு விட்டுருக்கா. அந்த சமயத்துல முன்னாடிய உடைச்சுக்கிட்டு ஹீரோயின் அந்த வார்டுக்குள்ள வந்து விழ, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கம்ஃபர்ட் அதிர்ச்சியாக, ஹீரோயின் வியர்டா எந்திக்கிறா, அதே மாதிரி நெளிச்சுக்கிட்டு, நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்றதுக்கு ட்ரை பண்ண, ஆனா நீ கேக்கல கம்ஃபர்ட் அப்படின்னு கம்ஃபர்ட்டோட பக்கத்துல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல ஒரு மருந்து இருக்கு, அதை ஓபன் பண்ணி டப்புன்னு வாயில ஊத்தி கம்ஃபர்ட்டோட மூஞ்சிலே துப்புறா. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட கம்ஃபர்ட் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட போக, அதை புடுங்கி ஹீரோயின் கம்ஃபர்ட்டுக்கே குத்திடுறா. அடுத்து கம்ஃபர்ட் பயங்கரமா பயந்து நிக்கும் போது பாப்ஸ் உண்மையை ஒத்துக்கிறா, நான் சின்ன வயசுல எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கணும், அந்த தப்ப நான் பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டு, அது மட்டும் இல்ல கேர்ள், கேர்ள் நீ தான் வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், நீ என்ன கொல்லாத, எல்லா தப்பையும் அவன் தான் பண்ணான், நான் கூட மட்டும்தான் இருந்தேன், இந்த உண்மையை இந்த உலகத்துக்கே சொல்றேன், எல்லார்கிட்டயும் சொல்றேன், என்ன விட்டுடு, என்ன விட்டுடுன்னு அந்த பக்கம் சத்தம் கேட்க, இந்த பக்கம் கம்ஃபர்ட் அந்த குட்டி பொண்ணு சபாவை புடிச்சு இழுத்துக்கிட்டு, வா நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடலாம், இங்க என்னமோ நடக்குது, ஏதோ ஒரு கெட்ட அமானுஷம் இருக்கு, இங்க பாரு ஜன்னல், இந்த ஜன்னல் வழியா நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி வெளியில போயிடலாம் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு அந்த ஜன்னல திறந்து மேலேந்து கீழே குதிக்கிறா. அதே இடத்துல அவ காலி, இந்த குழந்தை மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க, அதே சமயத்துல இந்த பக்கம் பாப்ஸ் காலி. அந்த சமயத்துல ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட வர, அந்த பொண்ணு வேலன் கூப்பிட்டா மட்டும், கைய புடிச்சா மட்டும் அந்த பேய் நம்ம ஹீரோயினோட உடம்ப விட்டு போயிடுதுங்க. இப்போ ஹீரோயின் நார்மலா இருக்கா, கழுத்துல இருக்க லாக்கெட் எடுத்து அந்த குழந்தை கழுத்துல போட்டு விடுறா. அவ கையில ஒரு கத்திரிக்கோளை கொடுத்துட்டு, இங்க பாரு கேள், என்கிட்ட எதுவும் சொல்ல விரும்புறா, எனக்கு நடந்த அசம்பாவிதங்கள் மொத்தமும் அவளுக்கு தெரியும், நான் நல்லவனும் தெரியும், அதனாலதான் என்கிட்ட ஏதோ அவ சொல்லணும்னு நினைக்கிறா, நான் இங்கேயே இருந்தனா உனக்கு ஏதாவது கெட்டது நடந்துரும், நான் முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகணும், அவ என்ன போக விடுறாளா என்னன்னு தெரியல, அப்படி திரும்ப வேற ரூபத்துல பேயா வந்தனா இந்த கத்திரிக்கோளால என்ன குத்திரு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு கிடுகிடுன்னு ஒரு அரிக்கன் லைட் எடுத்துட்டு ஓடுறாங்க. ஓடி போகும்போது ஒவ்வொரு சீனா காட்டுறாங்க, பாப்ஸ் இருக்கா இல்லையா, அவ கண்ணு நொல்லையா போனதுக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணம், அவ சாவறதுக்கு இவதான் காரணம், அதே மாதிரி கொஞ்ச தூரம் ஓடி போயிருப்பா, அந்த இடத்துல நிப்ட் ஒரு ஜேபி இருந்தா இல்லையா, அவனை பெட்ரோல் ஊத்தியே கொளுத்திருப்பா, அங்க இருக்க போஸ்டர்ஸ் எல்லாம் பிச்சு போட்டிருப்பா, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க சாவி எடுத்துக்கிட்டு வெளியில இருக்க கதவை திறக்கலாம்னு ஓடுவா, பின்னாடி ஏதோ சேஸ் பண்ணிட்டு வரும், டக்குன்னு வந்து அவ மேல ஏறிடுது, இவ சாவியை கீழே போட்டுட்டு திரும்ப வார்டுக்கு வரா. அந்த சமயத்துல சபா ஒரு கட்டில் கடையில ஒளிஞ்சிட்டு இருக்கா, அதுல படுத்திருக்க பேஷண்டோட கை டக்குன்னு கீழே விழுகுது, அந்த சமயத்துல ஹீரோயின் அந்த கையை எடுத்து அந்த பேஷண்ட் பக்கத்துல வைக்கிறா, அதே சமயம் சபா கிட்ட ஹீரோயின் எட்டி பார்க்க இமீடியட்டா பிளாக் அவுட் ஆயிடுது. அடுத்த சீன்ல காட்டுறாங்க ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா, அந்த சமயத்துல அவ ரெண்டு கையும் பயங்கர பிளட்டா இருக்கு, அவ கையில கத்திரிக்கோளும் இருக்கு, அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறா, ஏன் என்ன இப்படி பண்ண அப்படின்ட்டு பேய புடிச்சு கண்ணா பின்னான்னு கத்துனோன்னு பேய் உண்மையாவே முன்னாடி வந்துருது, ஆனா ஹீரோயினுக்கு முன்னாடி அமைதியா நிக்குது, இவ பயங்கரமா அவளை திட்டிக்கிட்டே இருக்கா, அதனாலதான் எல்லார்கிட்டையும் நான் கெட்ட பேர் எடுத்துட்டேன், என்கிட்ட என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னோட அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பொண்ணா அட்மிட் ஆயிருப்பாங்க, அவளோட பேர் கேல். அந்த சமயத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த ஒரு டாக்டரும் பாப்ஸும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணி கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல கொளுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொத்தம் பொதுவா காட்டுறாங்க. அடுத்த சீன்ல விடிஞ்சும் போயிடுது, ஹீரோயினுக்கு சுய நினைவு வருது, ஹீரோயின் பெட்ல படுத்திருக்கா, அவளுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த குழந்தை அந்த இடத்துக்கு வந்து அவளத்தோட பக்கத்துல இன்னொரு டாக்டர் இருக்காரு, இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்ல ஹீரோயின் அந்த குழந்தைய கட்டி அணைச்சுக்கிறா. அப்போ அந்த குழந்தை கிட்ட நைட் எல்லாம் நீ எங்க இருந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவ ஹிந்தியில நைட் ஃபுல்லா என்ன கேல் ஒரு இடத்துல ஒளிய வச்சிருந்தா, கேல் நல்ல பொண்ணு, நெய்யும் என்னையும் மாதிரி அப்படின்னு ஹிந்தியில சொல்ல டாக்டர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னமோ ஒண்ணு சொல்றாங்க, அதுக்கு அந்த டாக்டர் சபா பார்த்து கோவப்பட்டுட்டு டக்குன்னு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த குழந்தை அவ கையில இருக்க பேக நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிருவா, அதை வச்சுட்டு அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா, செவத்துல இருக்க ஓவியங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ சின்ன வயசுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த சம்பவம் இவ கண்ணு முன்னாடி வர அந்த ரூம் அங்க இருக்க மாதிரி தெரிய டக்குன்னு அங்க எழுந்து போறா. நான் என்ன பண்ணேன் என்கிட்ட சொல்லு கேள் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற ஹையர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயின என்னமா நடந்துச்சு, இங்க ரெண்டு டெட் பாடிஸ் கிடக்குது, நீ தான் எல்லாத்தையும் பாத்திருப்ப, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டோம்னா, சார் நான் எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன், உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அதெல்லாம் முடியாதுமா, ஹாஸ்பிட்டல் பேரு கிட்டு போயிடும், எங்க கிட்ட சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு அங்க இருக்க பெரிய
டாக்டர் கேக்க, சார் இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த பொண்ணோட பேர் கேள், யாரோ ஒருத்தவங்க இங்க கொண்ணு இங்க இருக்க பேஸ்மெண்ட்ல எரிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் கண்டிப்பா தக்க தண்டனை சீக்கிரமா நடந்துரும் சார் அப்படின்னு சொன்னோன்னு, அதெல்லாம் நடக்காதுமா, நான் சைக்காலஜிக்கல் டாக்டர், அப்போ மைண்ட்ல இதுதான் நைட் எல்லாம் ஓடி இருக்கு, நடந்ததெல்லாம் உண்மை கிடையாது, மாடியில இருந்து குதிச்சா கம்ஃபர்ட் இங்க ஏதோ உளர்னதா சொன்னாங்க, உங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா சின்ன வயசுல நீங்க ஏதோ உங்க பிரின்சிபலை பத்தி தப்பா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு, சின்ன வயசுல நடந்ததும் உண்மை, இங்க கேளுன்னு ஒரு பொண்ணு இருந்ததும் உண்மை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த இடத்துல கூடவே மேட்ரானும் இருக்காங்க, இவ்வளவு வேலைக்கு எடுத்தாங்களே அவங்க, இங்க கேளுங்கிற ஒரு பேஷண்டே இல்ல அப்படின்ட்டு கோமா அந்த ஆபீசர் சொல்லிட்டு வெளியில போயிடுறாரு. எல்லாரும் நில்லுங்க, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, போலீஸும் நர்ஸும் என்ன ரொம்ப பயமூத்தி அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க வச்சாங்க, அங்க நடக்கவே இல்ல, எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்ல வச்சாங்க, ஆனா நடந்தது உண்மை, பிரின்சிபல் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது உண்மை அப்படின்னு சொல்றான். கேளுங்கிறது உண்மை, நம்புங்க, கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல அவளை கொளுத்திருக்காங்க, பிளீஸ் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கவங்க எல்லாம் போயிடுறாங்க. அந்த சமயத்துல பிராங்க் வரான், பாரு வேல் நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் நானே உன்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு, முதல்ல சபாவை நீங்களே கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருங்க பிளீஸ் அப்படின்னு சொல்றான். நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். அப்போ ஹீரோயின் கையில சபாவோட பேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த நோட்டை ஓபன் பண்ணி பாக்குறா, அதுல பயங்கர கிருக்கல்களா இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பொண்ணோட உருவம் தெரியற மாதிரி இருக்கு, இவளுக்கு சமக்கும், நம்ம சொல்றது யாருமே நம்மளே அப்படின்ட்டு பென்சில வச்சு அந்த உருவத்தை போட்டு கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்குவா, ஆல்ரெடி அதுல ஒரு உருவம் உடஞ்சிருக்கு இல்லைங்களா, இதுல இவ திரும்பவும் ரப்பர் பக்கமா அழைக்கும் போது அதுல ஒரு உருவம் தெரியுது, அது வேற யாரும் கிடையாது பிராங்க். இந்த கொடூரமான உண்மையை கண்டுபிடிச்ச ஹீரோயின், ஐயோ இப்பதானே சபாவை அவங்க கூட அனுப்பி வச்சோம், அப்ப பிராங்க் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. நேரா எழுந்திருச்சு நடக்க முடியலனாலும் டக்குன்னு எழுந்து நடக்கிறா. அந்த சமயத்துல பிராங்க் அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடியே போன ஹீரோயின் ஒரு நிமிஷம் நெல்லு பிராங்க் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பேரை சொல்லி கூப்பிடுறா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தவன், குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்க ஒரு லேடி இருக்கா, அவகிட்ட குழந்தைய பாத்துக்கோங்க, எங்கேயும் போக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிராங்க் வரான். பிராங்க் கிட்டக்கு வந்தோன்ன ரன் ரன் குழந்தைகிட்ட சைகை காட்டுறா, வா போலாம், நீ ஏன் எழுந்து நடந்து வந்த, நான் உன்னை கொண்டு போயிட்டு உன்னை பெட்ல படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, உனக்கு எப்பவும் பேஸ்மெண்ட் போகுதானே பிடிக்கும், ஏன் என்ன வார்டு கூட்டிட்டு போற, பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போ அப்படின்னோன்ன, டக்குன்னு அவள கையை பிடிச்சி பரபரன்னு எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போறான். ஓகே என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, இப்போ எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்றியா அப்படின்னு சொன்னோன்ன ஹீரோயினுக்கு கோவம் வருது. நான் இப்போ உனக்கு ஜட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன், நான் கிடையாது கேள், என்ன அப்படி பாக்குற கேள், இங்கதான் இருக்கா அப்படின்னோட, பேயின்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, நீ இஷ்டத்துக்கு உளராத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னானு தப்பு தப்பா அவளை பார்த்து பேசுறான். அந்த சமயத்துல இந்த குழந்தை வெளியில உட்காந்துட்டு இருக்கோம், எழுந்து போலான்னு ட்ரை பண்ணும், அந்த சமயத்துல அங்க இருக்க லேடி, எங்கேயும் எழுந்து போக கூடாது, இங்கே உட்காரு டாக்டர் சொன்னாரு இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆனா கொஞ்ச நேரத்துல அவளுக்கு ஒரு போன் கால் வந்துருது, அவன் போன் கால் அட்டன் பண்ண டக்குன்னு குழந்தை அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓடிடுது. அதே சமயத்துல கீழே காட்டுறாங்க, ஹீரோயினை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், என்கிட்ட பவர் இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒன்னு கூட என்ன வேணாலும் பண்ணுவேன், இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு டாக்டர் பயங்கர தெனாவெட்டா பேச, பவரா எதிரா பவர், பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்கிறதா பவர் அப்படின்னு பயங்கரமா கத்துறா. அந்த சமயத்துல ஹீரோயின், கேள் வா நீ நானும் சேர்ந்து இவனை ஒன்னு இல்லாம பண்ணிடலாம், கேள் வா நீ நானும் சேர்ந்து இவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு கேள கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, கேள் வரவே இல்ல. அந்த சமயத்துல சபா அந்த இடத்துக்கு வர ஹீரோயினுக்கு கேளோட ஆவி உடம்புல ஏறிக்குது, அப்படியே அந்த இடத்துல பறக்குற மாதிரி பறக்குறா, ஒரு பவர் வந்துருது, ஹீரோயின் அப்படியே ஆணு வாய திறந்து கத்த, அதே சமயத்துல சபாவும் கத்துறா, டாக்டர் அப்பதான் கேல பாக்குறான், கேலும் சேர்ந்து கத்துறா, அந்த மூணு பேரோட அந்த கர்ஜனையும் அவங்களோட பவரும் இவனை வந்து தாக்க, இவனும் ஆணு வாய பொழந்த மாதிரியே அதே இடத்துல இருந்து போயிடறான். அடுத்த சீன்ல ஹீரோயினும் சபாவும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல மார்த்தா அந்த இடத்துக்கு வந்து வெளியில போறதுக்கான வழி அந்த சைடு இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஸ்கூல்ல காட்டுறாங்க, ப்ரொஃபசர் வேலை முடிஞ்சு வெளியில வராரு, அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ப்ரொஃபசருக்கு என்ன ஆயிருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதோட இந்த படமும் முடியுது. This is Samar Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.